வணக்கம். தமிழ் வளர்ப்போம். சித்த மருத்துவத்தில் பெரும்பாலான வைத்திய முறைகள் மூலிகைகளை மையப்படுத்தியே செய்யப்படுகின்றன. மனிதர்களின் நோய்களை தீர்க்கும் பல அபூர்வ வகையான மூலிகைகள் அடர்ந்த வனப்பகுதிகளில் அதிகம் இருக்கின்றன. ஆனால் நாம் வசிக்கும் கிராமம் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் நாம் வளர்க்கும் செடி வகைகளில் சில மிகுந்த மருத்துவ குணங்கள் கொண்டதாகவே இருக்கின்றன. அவற்றின் முதன்மையானது மருதாணி. மருதாணி என்றாலே அனைவரும் அறிந்திருப்பது, மருதாணி இலைகளை அரைத்து கைகளில் வைத்துக் கொண்டால் சிவந்த சாயம் கைகளில் ஏற்படும் என்பதுதான். மருதாணி இலைகளுக்கு இருக்கும் வேறு பல மருத்துவ குணங்களை இந்த பதிவில் பார்க்கலாம். முதலில் தீக்காயம். மனிதர்களின் மேற்புற தோல் மிகவும் மென்மையானது. தோலில் தீக்காயம் ஏற்பட்டால் தோலில் பாதிப்புகளை ஏற்படுத்தி அது ஆறும் போது தழும்புகளை உண்டாக்குகிறது. தீக்காயப்பட்ட இடத்தில் குளிர்ச்சி தன்மை மிகுந்த மருதாணி இலையை அரைத்து பூசி வந்தால் காயத்தில் இருக்கும் எரிச்சல் தன்மை மற்றும் வலியும் குறையும். காயம் சீக்கிரம் ஆறுவதுடன் அழுத்தமான தழும்புகள் ஏற்படுவதையும் தடுக்கும். அடுத்ததாக தலைவலி. தலை என்பது உடலின் பிரதானமான உறுப்பு. தலையில் எந்த வகை பாதிப்பு ஏற்பட்டாலும் அது நம்மை வேறு எதிலும் கவனம் கொள்ள முடியாத நிலைக்கு கொண்டு செல்கிறது. சிலருக்கு ஜுரம் ஏற்பட்டு அதனால் தலைவலி உண்டாகிறது. மைக்ரைன் எனப்படும் ஒற்றை தலைவலியும் உண்டாகிறது. மருதாணி இலைகளை நன்கு அரைத்து தலைவலி ஏற்படும் போது நெற்றியில் தலைவி வந்தால் எப்படிப்பட்ட தலைவலி பிரச்சனைகளும் தீரும். அடுத்ததாக தலைமுடி. தலைமுடி என்பது அனைவருக்கும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம். தலையில் பொடுகு, அடிக்கடி அதிக அளவில் முடி உதிர்வது, இளநரை, ஆண்களுக்கு வழுக்கை போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர சுத்தமான தேங்காய் எண்ணெயில் தேவையான அளவு மருதாணி இலைகளை போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை தலைக்கு தடவி வர மேற்கண்ட அனைத்து தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளுமே தீரும். அடுத்ததாக பெண்கள் பிரச்சனை. பெண்கள் அடிக்கடி தங்களின் கைகளில் மருதாணி இலைகளை அரைத்து இட்டுக் கொள்வதால் கைகளில் இருக்கும் முரட்டுத்தன்மை நீங்கி கைகள் மிருதுவாகும். உடல் அதிகம் உஷ்ணமாவதை தடுக்கும். மன அழுத்தங்களை குறைக்கும். மருதாணியை விரல்களின் நகங்களின் மீது இட்டுக் கொள்வதால் நகசுத்து பாதிப்பு ஏற்படாமலும் தடுக்கும். அடுத்ததாக வயிற்றுப்போக்கு. உடல் உஷ்ணநிலை திடீரென்று அதிகரிப்பதாலும் வயிற்றுக்கு ஒவ்வாத சில வகை உணவுகள் உண்பதாலும் கிருமி நிறைந்த உணவு நீர் போன்றவற்றை அருந்துவதாலும் சிலருக்கு தீராத வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது. மருதாணி இலைகளை அரைத்த பின்பு அந்த இலைகளை பிழிந்து வடிகட்டி எடுக்கப்படும் மருதாணி இலை சாற்றை தீராத வயிற்றுப்போக்கு சீதபேதி பாதிப்பு கொண்டவர்கள் அருந்தி வந்தால் வயிற்றுப்போக்கு நிற்கும். அடுத்ததாக சருமநலம். மேலை நாடுகளில் செய்யப்பட்ட ஆராய்ச்சிகளின்படி மருதாணி இலைகளை நன்கு அரைத்து அதிலிருந்து பெறப்படும் எண்ணெயை தோளில் பூசி வந்த போது தோளில் இருக்கும் சுருக்கங்களை நீக்கி தோளில் மிருதுத்தன்மையை அதிகரித்து ஒருவருக்கு இளமை தோற்றத்தை உண்டாக்குகிறது என கண்டறியப்பட்டுள்ளது. சொறி சிரங்கு போன்ற தோளில் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் சிறந்த நிவாரணமாக மருதாணி இலை சாறு மற்றும் எண்ணெய் இருக்கிறது. அடுத்ததாக தூக்கமின்மை. நரம்புகளின் பாதிப்பு மற்றும் மன அழுத்தங்கள் அதிகரிப்பதால் சிலருக்கு தூக்கமின்மை பிரச்சனை உண்டாகி பல விதங்களில் அவர்களின் உடல் மற்றும் மன ஆற்றலை குறைக்கிறது. மருதாணியிலிருந்து பெறப்பட்ட மருதாணி எண்ணெயை தலைக்கு அடிக்கடி தேய்த்து வந்தால் உடல் உஷ்ணத்தை தணித்து நரம்புகளை குளிர்ச்சியாக்கி தூக்கமின்மை பிரச்சனையை நீக்குகிறது. அடுத்ததாக கல்லீரல். நாம் உண்கிற உணவில் இருக்கும் நச்சுத்தன்மைகளை நீக்கி அந்த உணவுகளில் இருக்கும் சத்துக்களை உடல் பெற்றுக்கொள்ள பேருதவி புரிவது கல்லீரல் ஆகும். கல்லீரல் தங்கியிருக்கும் நச்சுக்களை வெளியேற்ற கொஞ்சம் மருதாணி இலைகளை தூய்மையான தண்ணீரில் சில மணி நேரம் ஊற வைத்து அந்த தண்ணீரை அறிந்து வந்தால் கல்லீரல், பித்தப்பை, கணையம் போன்ற அனைத்து உறுப்புகளில் தங்கியிருக்கும் நச்சுக்கள் வெளியேறி அவ்வுறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்ததாக இரத்த அழுத்தம். மருதாணி இலைகள் ஊற வைக்கப்பட்ட தண்ணீரை அறிந்து வருபவர்களுக்கு இரத்த அழுத்தம் சமச்சீரான அளவில் இருக்கும். அதே போல் இரத்தத்தை கொண்டு செல்லும் இரத்த நாளங்களில் இரத்தம் கட்டி கொள்ளாமல் இருப்பதற்கும் மருதாணி இலைகளுக்கு சக்தி உண்டு. இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படக்கூடாது என நினைப்பவர்கள் மருதாணி இலை தண்ணீரை பருகி வருவது நல்லது. அடுத்ததாக வீக்கம். உடலில் சில பாகங்களில் சமயத்தில் சுளுக்கு ஏற்பட்டு அந்த இடம் வீங்கி விடுகிறது. வாதம் சம்பந்தமான பாதிப்புகள் கொண்டவர்களுக்கும் உடலின் மூட்டுப் பகுதியில் விரைப்பும் வீக்கமும் ஏற்படுகிறது. மருதாணி இலைகளில் இருந்து பெறப்படும் எண்ணெயை வீக்கம் ஏற்பட்டுள்ள இடங்களில் தடவி வருபவர்களுக்கு வீக்கங்கள் விரைவில் வற்றும். மருதாணியில்
பல எண்ணற்ற நன்மைகள் அடங்கியுள்ளது. நாளை மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி. தமிழ் வளர்ப்போம்.